வணக்கம் மொழிபெயர்ப்பாளர் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் ராஜனண்ணா. வணக்கம். உலகமெங்கும் இப்பொழுது மீண்டும் கொரோனா என்ற பேச்சே பேசப்படுகிறது. ஊடகங்கள் யாவும் கொரோனாவின் இரண்டாவது அலை பற்றிய விவரங்களை வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றன. ஐரோப்பிய நாடுகள் பலவற்றில் கொரோனாவின் இரண்டாவது அலை தாக்கம் என்பது மிகையாகவே இருக்கின்றது. இந்த நேரத்தில் ஜெர்மனி நாட்டில் கொரோனா நிலவரம் எவ்வாறு உள்ளது? ஜெர்மனியில் கொரோனா என்ற COVID-19 என்ற நோய் தொற்றினுடைய இரண்டாவது அலை ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக ஜெர்மன் நாட்டு மத்திய சுகாதார அமைப்பினுடைய, அதாவது வந்து RKI-னுடைய அமைப்பின் தலைவர் வீலர் என்பவர் தெரிவித்திருக்கின்றார். காரணம் என்னென்று சொல்லி சொன்னால், நாங்கள் கூடுதலாக இதுவரை கணித்துக் கொண்டிருந்தது வெளிநாட்டுக்கு விடுமுறைக்கு சென்றவர்கள் தான் ஜெர்மன் நாட்டுக்கு வரும் பொழுது வைரஸையும் கொண்டு வருகின்றார்கள் என்று சொல்லி சொல்லி. இதே வேளையில இது மட்டுமில்லை, இப்பொழுது உள்ளூர்லையும் மக்கள் வந்து இந்த சமூக கட்டுப்பாடுகளை நடைமுறைகளை வந்து அவர்கள் கடைபிடிக்காத காரணத்தினாலோ அல்லது முகக்கவசங்களை அவர்கள் அணியாத காரணத்தினாலோ இன்னும் தெரியவில்லை, இங்கு உள்ளூர்லேயே இப்பொழுது நோய் தொற்று அதிகரித்திருக்கின்றது. அவர் குறிப்பிடுகையில் குறிப்பாக திருமண வீடுகள், வைபவங்கள், அன்றையில் இறப்பு மரண வீடுகள் போன்ற இடத்தில் வந்து மக்கள் இந்த சமூக இடஒதுக்கீட்டை கடைபிடிக்காத காரணத்தினால் பெருமளவில் தொற்று ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இவர் கூறியிருக்கின்றார். அதாவது வந்து கடந்த 24 மணித்தியாலத்தில் மட்டும் ஜெர்மனியில வந்து 633 பேருக்கு இந்த நோய் தொற்று வந்திருக்கிறது. உண்மை. இப்பொழுது நாங்கள் பல்வேறு விடயங்களுக்கு கூடுவதற்கு எங்களுக்கு அனுமதி இருக்கின்ற பொழுதிலும், அந்த அனுமதியுடன் நாங்கள் என்னென்ன விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாட்டின் அரசுகளும் அந்த அரசு சார்ந்த சுகாதார மையங்களும் எங்களுக்கு தெளிவூட்டுகின்றன. எனவே மக்கள் அவற்றை சிறப்பாக செவிமடுத்து அவற்றை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இப்பொழுது நாங்கள் கொரோனாவில் இருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரே வழிமுறை என்பதை மறந்துவிடக்கூடாது. ஜெர்மனி நாட்டில் பெர்லின் நகரத்தில் காவல்துறையினர் பொதுமக்கள் தகவல் சேகரிப்பு விதிமுறையை மீறிவிட்டார்கள் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளார்களா? அதாவது வந்து ஒரு பத்திரிகை செய்தி குறிப்பின்படி ஜெர்மனியின் பெர்லின் மாநிலத்தில் உள்ள மாநில உள்ளூராட்சி அமைச்சினுடைய தொழிற்பாட்டு அமைப்பு ஒரு அறிக்கையை ஒட்டிருக்கின்றார்கள். அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் சொன்னால், 2018 2019 இடையில வந்து 50 போலீசார் வந்து தனிநபர் பாதுகாப்பு தரவு பாதுகாப்பு சட்டத்தை மீறியுள்ளதாக அவர்கள் இந்த போலீசார் மீது வழக்கு எடுத்திருக்கின்றார்கள். அதாவது வந்து பாதிக்கப்பட்டவர்கள் இவர்களுக்கு எதிராக வழக்கு வைத்திருக்கின்றார்கள். இந்த வழக்கில் வந்து 2018 24 வழக்குகள் வந்து போதுமான சாட்சியங்கள் இல்லாத காரணத்தால் இந்த இடைநிறுத்தப்பட்டிருந்த இந்த வழக்கு. மிச்சம் 2019 வந்து 25 பதிவாகி இருந்தன. அந்த 25 வழக்கில் இப்பொழுது 16 வழக்குகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. காரணம் என்னென்னு சொல்லினால், குற்றம் செய்தார்கள் என்று சொல்லி சந்தேகம் இருந்தாலும் இந்த சந்தேகத்தை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு தடயங்கள் இல்லாத காரணத்தால் இந்த வழக்குகள் ஜெர்மனி நாட்டு பிரஜைகளில் 25% வெளிநாட்டு பின்னணியை கொண்டவர்கள் என்ற கருத்து வெளியாகி இருக்கிறதா? நிச்சயமாக. ஜெர்மனியுடைய மொத்த ஜனத்தொகையானது இப்பொழுது 82 மில்லியன் மக்களை கொண்டிருக்கின்றார்கள். இந்த 82 மில்லியன்ல வந்து 26% வந்து வெளிநாட்டு அடியை கொண்டவர்கள். அதாவது வந்து அவர்கள் இந்த நாட்டிலே பிறக்காமல் இந்த நாட்டுக்கு ஆரம்பத்திலேயே குடியேறினவர்களாகவும் பின்னர் அவர்கள் இந்த நாட்டு பிரஜா உரிமையை பெற்றுக் கொண்டவர்களாகவும் இருக்கின்றார்கள். இதே வேளையில் இந்த ஒரு தாயல் தந்தையர் வெளிநாட்டவராயிருந்து பின்னர் ஜெர்மன் சிட்டிசனாக மாறி அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளையும் இந்த கணிப்பில் அவர்கள் போட்டுக்கின்றார்கள். இதிலே குறிப்பாக வந்து வெளிநாட்டு பிரஜைகளாக மாறியவர்களில் வந்து அந்த வெளிநாட்டு 51% இந்த தாய்ந்தர்கள் வெளிநாட்டு பிரஜைகள் இந்த நாட்டு பிரஜையா மாறி அவர்களுக்கு பிள்ளைகளாக வந்தவர்கள் அந்த 51%. இதுல வந்து 13.8 மில்லியன்கள் வந்து கிழக்கு ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர்களா இருக்கின்றார்கள். அவர்கள் இதுல வந்து 4.6 மில்லியன் சனத்தை வந்து ஆசிய நாட்டை சேர்ந்தவர்களா இருக்கின்றார்கள். 1 மில்லியன் சனத்தை வந்து ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருக்கின்றார்கள். அதே வழியில 600,000 வெளிநாட்டவர்கள் வந்து ஜெர்மன் பிரஜா உரிமை பெற்றவர்கள் வந்து மத்திய அமெரிக்காவை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஸ்பெயின் நாட்டின் சில பகுதிகளுக்கு ஜெர்மனி நாட்டு பிரஜைகள் செல்லக்கூடாது என தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா? என்னவென்று சொல்லி சொல்லி சொன்னால், 1 மாதங்களுக்கு முதல் வந்து இஸ்பானியனுக்கு ஜெர்மனுடைய தனிப்பட்ட விமானம் ஒன்று விடுமுறையாளர்களை கொண்டு செல்ல பொழுது அங்கே செங்கம்பங்களை கொண்டு வரவேற்பாக போன்ற ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே வேளை பின்னர் அங்கேயே பிரச்சனை வந்து விட்டது. அங்கே உள்ள விடுமுறை கழிப்பவர்கள் என்ன காரணம்னா, அவர்கள் சமூக நடைமுறையை கடைபிடிக்காது. அதே வேளைகளில் வந்து அவர்கள் பெருமளவு வந்து பார்ட்டிகளில் பங்கு பெற்றுக் கொள்ளக்கூடிய
தேர்ந்து விட்டார். இதே நபர்கள் இந்த நாட்டுக்கு வரும்பொழுது அவர்கள் வேறு வைரஸை கொண்டு வர காரணத்தால் இஸ்பானிய நாட்டினுடைய விடுமுறையை கழிப்பதற்கு மிகவும் பிரபலமான நகரங்களான பார்சலோனா அதுல வந்து, அதே போல கோஸ்டா பிராவா, அர்ஜென் நவாரோ போன்ற பிராந்தியங்களுக்கு ஜெர்மன் நாட்டு அரசாங்கம் கூறுவது என்ன, இவர்களே அந்த இடங்களுக்கு போக வேண்டாம், அங்கே வந்து கூடுதலான நோய் வந்து தொட்டக்கூடிய அபாயம் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பிரதேசங்களுக்கு இது செய்தவர்கள் டிக்கெட்டை செய்தவர்கள் வந்து இந்த டிக்கெட்டை அவர்கள் கேன்சல் ஆக்க முடியும் என்று சொல்லி ஜெர்மன் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஜெர்மனி நாட்டின் வெளிநாட்டு அமைச்சருடைய ஆலோசனை குழுவில் இஸ்லாமிய சிந்தனைவாத பெண் ஒருவர் தற்பொழுது அங்கம் பெற்றிருக்கின்றாரா? அதாவது வந்து நூர்ஹான் சோய் கான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முஸ்லீம், இவர் வந்து முக்காடு அணிந்து தெரிபவர் வந்து, இவரை வந்து இப்பொழுது ஜெர்மன் வெளிநாட்டு அமைச்சர் ஹைகோ மாஸ் அவருடைய ஆலோசகராகவும் அதே வேளையில் சமயங்கள் சம்பந்தப்பட்ட ஆலோசனை வழங்குவராகவும் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக வந்து இதே மிதவாத கொள்கை கொண்ட பல முஸ்லீம் அமைப்புகள், எல்ஐபி போன்ற அமைப்புகள் வந்து கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த இஸ்லாமிய பெண் வந்து அல் குவாட்ஸ் மாச் என்று சொல்லப்படுகின்ற அது ஈரான் சார்ந்த ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை வந்து இவர் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறார். இதே வேளையில இவர் வந்து இஸ்ரேலியருக்கு எதிரான ஒரு ஆன்டிசெமிசம் செல்லப்படுகின்ற சிந்தனையை கொண்ட காரணத்தினால் இவரை உடனடியாக இந்த பதவியிலே வந்து விலக்க வேண்டும் என்று சொல்லி பல இஸ்லாமிய அமைப்புகளே வந்து போர்க்கொடிங்க தொடங்கி இருக்கின்றன, தூக்கி இருக்கின்றனர். ஜெர்மனி நாட்டில் துருக்கி நாட்டைச் சேர்ந்த 10 பேருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது ஏன்? இங்கே வந்து 10 துருக்கி வம்சாவளிக்காரர்கள் வந்து ஜெர்மனியின் பயன் மாநிலத்துல வந்து ஒரு நீதிமன்றத்தில் இவருக்கு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. காரணம் என்னன்னு சொல்லி சொல்லி சொன்னால், இவர்கள் வந்து துருக்கி நாட்டினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினராக இருந்திருக்கின்றார்கள். இவர்கள் வந்து 2004 2015 இடையிலே வந்து அரசாங்க அந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு எதிரான முறையில் கம்யூனிஸ்ட் சிந்தனையை விதைப்பதற்காக அவர்கள் சில ஆயுத போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். இதுல வந்து அவர்கள் 6 பேரையும் கொலை செய்த காரணத்தினால் இந்த நீதிமன்ற வந்த வழக்கு விசாரணையை ஆரம்பித்த பிற்பாடு முதன்மை குற்றவாளிக்கு 6 6 கடுகுடிய சிறை தண்டனையும் மற்றவர்களுக்கு 2 கடுகுடிய சிறை தண்டனையும் விதித்து என்று தண்டனையை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஜெர்மனி பாடன் பூட்டன்பர்க் என்ற மாநிலத்தில் ஓடும் ரயிலில் இருந்து ஒருவர் தள்ளி வீழ்த்தப்பட்டிருக்கின்றாரா? அவ்வாறு வீழ்த்தப்பட்டவரின் நிலை எவ்வாறு உள்ளது? அண்மை காலங்களாக வந்து இந்த ரயிலில் பிரயாணிகள் இருக்கும் பொழுது தனிப்பட்ட கோபத்திலோ சில மனோவியல் பாதிக்கப்பட்டவர்களோ வந்து ட்ரெயின் ஓடி வரும் பொழுது ஒரு பிரயாணி அந்த இடத்தில் நிற்கும் பொழுது அவர்களை தள்ளி ரயில்கள் விழுத்திய சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது. இது இதே போல் சம்பவம் ஒன்று இன்று நடைபெற்றிருக்கின்றது பாடன் போர்ட் மாநிலத்தில் வந்து ரயில்வே ரயில் நிலையத்தில் வந்து அங்கே வந்து ஒரு நபர் வந்து இன்னொரு நபர் கதைத்துக் கொண்டிருக்கின்றார். பின்னர் இன்னொரு காரணத்துக்காக அவங்க வருகின்ற ரயிலே அவர் தள்ளிப்படுத்தி விட்டார். இதன் காரணமாக இந்த விழுந்தவர் கடுமையான முறையில் வந்து அவர் காயப்பட்டிருக்கின்றார்கள். இதன் பின்னர் போலீசார் வந்து இப்பொழுது குற்றவாளியை வந்து தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இதே வேளையில் ஜெர்மனி நாட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட 15,000 வரையான வாகன சாரதி அனுமதி பத்திரங்களை திருப்பி ஒப்படைப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டதன் காரணம் என்ன? ஜெர்மனியில் புதிய வாகன போக்குவரத்து சட்டம் அமுலுக்கு வந்தது. இந்த புதிய வாகன போக்குவரத்து சட்டத்துக்கு எதிராக பல மாநிலங்கள் வந்து மத்திய அமைச்சருக்கு எதிரான கருத்துக்களை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக மத்திய அமைச்சர் பின்னர் இந்த புதிய வாகன சாரதி சட்டத்தை வந்து அவர் வாபஸ் பெற்றிருக்கிறார். இதன் ஆனால் இந்த சட்டம் வந்து அமலுக்கு வந்து வாபஸ் வருவதற்கு முதலே பல மாநிலத்தில் உள்ள வாகன போக்குவரத்து திணைக்களங்கள் வந்து பல நடவடிக்கைகளை இந்த வாகன போக்குவரத்து மீறியவர்களுக்கு எதிராக வந்து நிறைவேற்றியிருந்தார்கள். இதன் பிரகாரம் பலர் வந்து தங்களுடைய வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை அவர்கள் கொடுத்திருந்தார்கள். ஆனால் புதிய சட்டத்தின்படி இந்த வாகன அனுமதி பத்திரத்தை கொடுத்தது பிழி என்ற சம்பவம் வந்திருக்கின்றது. இதன் காரணமாக இந்த 15,000 பேருக்கு வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை திருப்பி கொடுப்பதற்கு இந்த மாநில நிர்வாகமானது இப்பொழுது அதாவது ஹெசன் மாநில நிர்வாகமானது இப்பொழுது முடிவெடுத்திருக்கிறது. அமெரிக்க நாட்டின் அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் ஜெர்மனிக்கான புதிய தூதுவரை தற்பொழுது நியமித்திருப்பதன் காரணம் என்ன? அதாவது வந்து இந்த ஜெர்மன் நாட்டிலுக்குரிய அமெரிக்காவுடைய தூதருடைய பதவியானது இப்பொழுது 2 மாதங்களாக வந்தோம் கிட்டத்தட்ட 2 மாதங்களாக ஜெர்மனியில் நிரப்பப்படாமல் இருந்தது.
இதற்கு முன்னர் வந்து கடமையாற்றிய ஜெனரல் என்று சொல்ல வேண்டும் ஒருவர் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய வலது கையாகவும் இல்ல ஏமன் நாட்டினுடைய அரசியலில் கூட நேரடியாக தலையிட்டு பல கருத்துக்களை வளமைக்கு மாறான முறையை தெரிவித்துக் கொண்டிருந்தவர். ஆனா இப்பொழுது அவர் 2 மாதங்களுக்கு முதல் வந்து இந்த தன்னுடைய பதவியிலிருந்து விலகி அவர் அமெரிக்காவுக்கு சென்று விட்டார். இப்பொழுது புதிய ஒரு நபரை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நியமித்திருக்கிறார். அவருடைய பெயர் வந்து டக்ளஸ் மெக்ரேகர் என்று சொல்லப்படுகின்றது. இவர் வந்து ஒரு ராணுவ தளபதியாக இருந்தவர் வந்து இவர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களை நேரடியாக பிரதிபலித்தவர். உதாரணம் சொல்ல போனால் அமெரிக்கா வந்து வெளிநாட்டுகளுக்கு படை அனுப்பக்கூடாது என்பதில் வந்து முக்கிய கருத்தோட இவர் நிற்பவர். அதாவது 2 ஆம் உலக யுத்தம் முடிந்து இப்பொழுது 75 ஆண்டுகள் இது கடந்தும் நாங்கள் வந்து உலகத்தின் பொருளாதாரம் இருக்கக்கூடாது என்று சொல்லி வெளிப்படையாக கருத்து தெரிவித்த ஒரு நபர் வந்து ட்ரம்பினுடைய கருத்துக்களை ஐரோப்பாவில் பிரதிபலிப்பதற்காக இவர் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறார். லெபனான், இஸ்ரேல் இந்த 2 நாடுகளுக்கும் இடையில் முருகன் நிலை தோன்றியிருப்பதன் காரணம் என்ன? அங்கே வந்து ஒரு போர் நிறுத்தம் வந்து 2006 இப்ப நடைமுறையில் இருக்கின்றது. ஆனால் அண்மை காலத்தில் வந்து ஈரானானது தென் லெபனானில் உள்ள இஸ்லாம் ஹிஸ்புல்லா போராளிகளை வந்து இஸ்ரேலுக்கு எதிராக வந்து அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அண்மையில் கூட சென்ற கிழமை வந்து ஈரானியர்கள் வந்து இந்த தென் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவுடைய போராளிகளை வந்து ஹோலான் பியூயன் சொல்லப்படுகின்ற ஒரு சிரியான் கட்டுப்பாட்டில் இருந்து இப்ப இஸ்ரேலுக்கு மாறிய பிரதேசத்துக்குள் ஊடுருவ வைத்திருக்கின்றார்கள். இதை இவர்கள் விரட்டி அடித்து விட்டார்கள். இதன் பிற்பாடு இஸ்ரேலானது பாரிய ஒரு நடவடிக்கை ஒன்றை வந்து இந்த ஹிஸ்புல்லாவின் கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசத்தில் நடத்தியிருந்தது. இதற்குத்தான் இப்பொழுது லெபனான் கூறியிருக்கின்றது, இஸ்ரேலானது லெபனானின் இறையாண்மையை மீறி செயற்படுவதாகவும் இதை தாங்கள் மிகவும் கண்டிப்பதாகவும் இஸ்ரேல் வந்து அடக்கத்துடன் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார்கள். மிக்க நன்றி மொழிபெயர்ப்பாளர் வேலம் மயிலம் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி. வணக்கம். இந்த தளத்தினை பார்வையிட விரும்புபவர்கள் இதனை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் தொடர்ந்தும் நீங்கள் இதனை பார்வையிட முடியும்.